உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நம்மளுடைய சுவாமிகள் திலகவதீர ஆதீன குருமகா சந்நிதானம் இந்த நன்கொடையாளராக திகழ்கின்ற எங்கள் அன்பு பெரியவர் நாராயணசாமி பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கின்றார்கள். அதனை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பெருமக்களே, விழா நிறைவேற இருக்கிறது. ஐயா, புதுக்கோட்டை தயானந்த சுவாமிகள் அவர்கள் நமது நிறுவனர் சங்கரையா அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நிகழ்ச்சி நிறைவு செய்கிற பொழுது நம்ம யாரை மறந்தாலும் காந்தியை மறக்கப்படாது. இங்கே ஒரு காந்தி வந்திருக்கார். கிட்டத்தட்ட நம்முடைய வள்ளல் நாராயணசாமியுடைய துறையிலே உள்ளவர். இந்த சிறு வயதிலேயே ரொம்ப ஆன்மீக பற்றோடு உள்ள தம்பி. ஆசிரியர் கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய தம்பி காந்திய ஒரு சில வார்த்தைகள் பேசி பழகிக்கணுங்கிறதுக்காக. அனைவருக்கும் பணிவான வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் ஆன்றோர்கள் மற்றும் மிகப்பெரிய ஆன்மீக பிரிவுகள், விராலிமலையினுடைய பொதுமக்கள், புதுக்கோட்டை ஆதியினுடைய தலைவர் ஐயாவுக்கும், 63 திருக்கட்டளை தலைவர் ஐயா சங்கரையா அவர்களுக்கும், ஐயா பூபாலன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லலாம்னா நேரம் கிடையாது, இருந்தாலும் ஒரு சிறிய வழியில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் கோட்புலி நாயன்மார்கள் வந்து ஒரு போர்ப்படை தளபதி, ஒரு அரசர். சிவன் மேலில் இருக்கிற அதீத பற்றின் காரணமாக அவர் ஆண்டுதோறும் சிவ கோயிலில் அன்னதான பணியை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைந்த வயல்வெளிகள் இருக்கிறது. வயல்வெளியிலிருந்து வரக்கூடிய நெற்களில் அனைத்தையுமே ஒரு குடோனில் வைத்து அடுக்கி வச்சிருப்பார். அதை அதிலிருந்து எடுத்து ஆண்டதோறும் அவர் சிவனுடைய சன்னிதானத்தில் வச்சு மக்களுக்கு அவர் அன்னதான பணியை மேற்கொண்டிருப்பார். இந்த அன்னதான பணியை ஆண்டதோறும் அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய வேலையாக தான். ஒரு சமயம் அவர் போருக்கு மற்ற நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அந்த அரிசி சம்பந்தப்பட்ட அனைத்து மூட்டைகளையுமே ஒரு குடோநல்லி வைத்து சொல்லிவிட்டு அந்த ஊர் பொதுமக்களிடம், நான் போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த அரிசி மூட்டைகள் யாவும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறிய அன்பு கட்டளை இட்டு போயிட்டார். போருக்கு இவர் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. சாதாரண பஞ்சம் அல்ல, கொடுமையான பஞ்சம். ஸோ அந்த நேரத்தில் அவர்கள் அங்கே அடிக்கப்பட்டிருந்த அரிசி மூடைகளை எடுத்து அனைவரும் உணவு விட்டுவிட்டார்கள். சரி, நம்ம அரசரையா எப்படியும் பஞ்சம் வரும்பொழுது மக்களுக்கு தேவையான உதவி செய்யப்போகிறார், போர்ப்படை தேவை செய்வார். ஸோ அந்த வகையில் நாம் எடுத்துக்கொள்வோமே அப்படின்ட்டு மக்களும் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் அதை பயன்படுத்தி விட்டார்கள். போர் முடிந்து திரும்பி வந்திருக்கிறார். வந்த பொழுது அந்த குடோனில் பார்க்கும் பொழுது அரிசி அனைவருமே காணும், அரிசி மூடைகள் அனைவருமே காணும். இவருக்கு கடுமையான உச்சகட்ட கோபம். பொதுமக்கள் அனைவரும் சொல்லும் பொழுது அவருக்கு திருப்தி அடையவில்லை. மிகுந்த கடுமையான கோபத்துக்கு அவர் ஆளாகிறார். மிகப்பெரிய வாளை எடுத்து இந்த உணவை யாரெல்லாம் உட்கொண்டார்களோ அத்தனை பேரையுமே வாளாலே வெட்டி சாய்க்கிறார்.
அங்க இருக்கிற அனைத்துமே வெறும் சரளமாக காட்சி வச்சிருக்கிறது. கடைசியாக ஒரு அம்மனியை தாய்ப்பால் கொடுத்துக்கிட்ட நேரத்தில் அந்த பெண் அந்த குழந்தையும் இந்த உணவு எப்படி உட்கொண்டிருக்குமே அந்த பால் மூலியமாக அப்படின்று அந்த குழந்தையுமே நான்கு உரமாக நான்காக வெட்டி விடுகிறார். எங்கேயாவது இப்படி ஒரு சிவத்துண்டு பார்க்க முடியுமா? அப்படியே எனக்கு ஏன்னா இப்படி ஒரு நாயன்மாரா அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக. பிறகு அவர் முத்தி அனைவருக்கும் முத்தி கொடுத்து சிவன்வர்மன் நேரடியாக காட்சி கொடுத்து அது ரெண்டாவது மிகப்பெரிய வரலாறு. அது நமக்கு நான் அந்த அளவில் பேச விரும்பல, நேரம் கிடையாது. அப்படிப்பட்ட உடனே எனக்கு படித்த உடனே நான் ஐயா நான் எங்கள் ஐயா நாராயணசாமி அவர் மிகப்பெரிய ஆன்மீக அறிவு உள்ளவர், அவர் பார்க்க எளிமையாக இருப்பார். அவரை பற்றி நான் சொல்லணும்னா இதெல்லாம் இந்த மேடை பத்தாது. அவருடைய புத்தி கூர்மை, அவருடைய நிர்வாகம், அவருடைய சட்டப்பணி, ஆங்கில உரையாற்றுதெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு திறமை உள்ளவர். தான் யாருன்றதை எங்கேயுமே காட்டிக்கொள்ள மாட்டார், எளிமையாக இருப்பார். அதான் அவருடைய சிறப்பு காரணம். அப்போ உடனடியாக நான் அவருக்கு தகவல் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி நான் கோட் பண்ணி அதை படித்தேன், உடனே நம்ம நன்கொடை ஏதாவது கொடுத்தாகணும் அப்படின்றப்ப நீ உடனே கம்பத்துக்கு வாப்பா நேரடியாக பேசிக்கிறோம்ன்றார். நேரடியாக வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 9 காலமாக கொரோனா வந்துருச்சு. இந்த பணியை மேற்கொள்ளவே முடியல, இந்த பணியை சொல்லவே முடியல. அப்போ ஒரு 6-7 மாதமாக தாண்டி வந்த பிறகு சங்கரையாவோட நான் அப்பப்பைக்கு தொடர்பு கொண்டே இருக்கேன். திடீர்னு உடவே ஐயாவுக்கு தகவல் கொடுக்குறேன், ஐயா கொரோனாவெலாம் முடிஞ்சிங்க இப்போ இந்த பணியை மேற்கொள்ளாமங்கிறப்ப உடனே எங்கள் ஐயா நாராயணசாமி அவர்கள் அன்றைய தேதியில் 1 லட்ச ரூபாய் உடனடியாக ஏன் எதுக்கு என்ற கேட்க கிடையாது, உடனே காசோலையை போட்டு உடனே. அப்போ எனக்கு கூட தெரியாது அனுப்பிச்சது, அப்புறம் தான் நான் விசாரிச்சுக்கிட்டேன். 1 லட்ச ரூபா ஒதுக்கி அப்படின் உடனே அண்ணையாவுக்கு 1 லட்ச ரூபாயை கொடுத்து அப்படித்தான் எனக்கும் சங்கரையாவுக்கும் இந்த தொடர்பு ஏற்பட்டது. அப்புறம் சங்கரையாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்பட்டேன். அவருக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நான் பார்க்கணும், ஏன்னா மிகப்பெரிய பணியை மேற்கொள்கிறாரு. பன்னீர் திருமணியுடைய செப்படைகள் பணியை சொல்கிறாரு, எனக்கு செப்படைகளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ சொல்கிறாரு கேட்டுக்கிருவோம் அப்படின்னு நான் அப்படியே விட்டேன். அப்புறம் நாளாக நாளாக அவருடைய முழுமையான பணி என்ன அப்படிங்கிறப்போ எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் தான் திருமணியை பணியை என்னை சொல்கிறாங்க. அப்போ அவரை தேனி மாவட்டத்தை கம்பத்துக்கு வந்து இந்த திருமறை கோயிலுக்குரிய கோயில் பணியை மேற்கொள்ளலாம். பெரிய நான் வந்து தேனி மாவட்ட கம்பத்தில் ஆசைகள் கூட்டுறவு சிக்கனன் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கேன், செக்ரட்டரியாக இருக்கேன் நான். எனக்கு 20 ஆண்டுகளாக ஐயா பழக்கம், அவருக்கு கீழே தான் நான் வேலை செஞ்சேன். அந்த பணி அப்படியே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ சங்கரையாருடைய தொடர்ந்து அவருடைய பணிகளை நானும் பங்கெடுத்து கொண்டு எங்கள் ஐயாவுகளும் அந்த திருப்பணிகளை தன்னால் குறைந்த அளவு பங்கெடுத்து கொண்டு சிறப்புரை ஆற்றல் தெரிவித்துக் கொண்டும் இந்த விராலிமலை பொதுமக்களும் தங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்குமாறும் பணியுடன் கிதாந்திகளின் நன்றி வணக்கம் செய்கிறேன்.